வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் சமையலறை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து இப்போ டைம் 8 மணி ஆகுது நைட் நான் மத்தியானத்துக்கு வந்து மீன் குழம்பு பருப்பு வெண்டைக்கா ஃப்ரை அதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட் கூட வந்து இது பாரிஸ் கார்னர் வரைக்கும் போனேன் சோ எத்ராஜ் நாயுடுல வந்து அவங்க கூட ஷாப்பிங் பண்ண போறேன் அப்படினு சொன்னாங்க சோ ஷாப்பிங்னா நமக்கு கேக் வாங்கணும் நானும் வரேன் அப்படினு சொல்லிட்டு சும்மா தான் வெயிட் பார்க்கலாம்னு போனேன் போயிட்டு எப்படியும் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த இதை வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் கூடவே இப்போ நான் இந்த கலக்காயா கலக்காயான்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூலுக்கு முன்னாடி வைப்பாங்க புளிப்பா இருக்கும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து நெல்லிக்காய் வாங்க போனப்ப இது இருந்துச்சுன்னு சொல்லி காலையில வாங்கிட்டு வந்திருந்தாரு நல்லா கழுவி வச்சிருந்தேன் காஞ்சிருக்கு இதோட ஊர்கா தான் இப்போ போட போறேன் ஸோ இப்போ எடுக்கிறதே எடுக்கிறோம் அப்போ இந்த ஊர்காவே உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ செய்ய போறேன் ஊர்கா பண்ணிட்டு ப்ளஸ் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் मेशरिंग कप अर कप नीस्पून जीरकम ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் கப்பு மிளகாய் தூள் கால் கப்பு உப்பு எடுத்துக்கேன் பெருங்காய தூள் அவ்வளவுதான் இப்போ இத வந்து முதல்ல வெறும் panல எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு பொடிச்சிட்டு அப்புறமா இத ஸ்டார்ட் பண்ணலாம் pan சூடாயிருச்சு முதல்ல வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுற கூடாது கொஞ்சம் சிம்லயே வச்சிட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப வறுபட்டுச்சு அப்படினா கசப்பாயிடும் அதனால just ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும் ஸோ ரெண்டு மூணு நாளாக வந்து நான் வெறும் ரெசிபீஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன் யாரோ கூட என்ன நீங்கள் ஃபேஸே காட்டலை அப்படின்னாங்க ப்ளாக் எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெறும் ரெசிபியாக எடுத்து டக்கு டக்குன்னு மேலே முடிஞ்சதுன்னு பண்ணிகிட்ருக்கேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு விளாக்ஸாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சில பேருக்கு எதுவும் பிடிக்கல யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க சொன்னதையே அரைச்ச மாவையே அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில எல்லாம் போகாதனால பெருசாக கண்டென்ட்னு ஒன்றும் இல்லை அதனால நான் என்ன பண்ணுவேன் சமைக்கிறத தானே காட்ட முடியும் அதனால் அதனால சொல்லுங்க நல்லா இல்லன்னா என்ன மாதிரி டாபிக்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கூட நான் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்றேன் பாருங்க இந்த மாதிரி வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு இத போ ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திரலாம் ரொம்ப நேரம் பண்ணோம் அப்படினா கருக ஆரம்பிச்சிடும் இப்ப ப்ளேட்ல போட்டுட்டு அதே மாதிரி கடுகையும் வறுத்துக்கலாம் பாருங்க ஒரு ப்ளேட்ல போட்டு ஆற விட்டுறலாம் இப்போ இதல கடுகையும் வறுத்துறலாம் ஜஸ்ட் பொரிய ஆரம்பிச்சதும் இதையுமே கூட ஆஃப் பண்ணிரலாம் வெந்தயம் வாசனை வரத்தாலே புளியோதரை வாசனை வரைக்கும் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக வாசனை வருது புளியோதரை பண்ணணும் ஒரு நாள் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு இதையும் அந்த பிளேட்லாம் சேர்த்துடலாம் இப்போ ஜீரகம் வந்து ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் ஜஸ்ட் அந்த பாத்திரம் சூடுலேயே லைட்டாக வறுத்துரும் ரொம்ப சூடு பண்ணோன்னா கருகுன வாடை வந்துடும் நம்ம சனாக்கு தான் நல்லா ப்ரௌனாக வறுத்து போடணும் ஊறுகாய்க்கெல்லாம் லைட்டாக வறுத்தாலே போதும் ஜீரகமும் வறுபட்டுச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கணும் இப்போ இந்த அரை கப்பு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில செஞ்சாதான் நல்லா இருக்கும் ஊர்கா அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து அந்த கலக்காய் நல்லா வேகணும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதை பொடிச்சிக்கலாம் இப்போ அந்த கலக்காய் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டோன்னா டப்பு டப்புன்னு வெடிக்காமல் இருக்கும் விதையெல்லாம் எடுக்கலை சாப்பிட்றப்ப நம்ம எடுத்துக்கலாம் சில பேர் விதை எடுத்துட்டு கூட போடுவாங்க இந்த எண்ணெயில நம்ம கலக்க போறோம் ஈரம் இல்லாம பாத்துக்கணும் நல்லா ஆறிருச்சு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுறலாம் இது பாட்டு கொஞ்சம் வேகட்டும் விதெல்லாம் இருக்கனால ஒருவேளை வெடிக்குமா இருக்கும் அதனால இது நல்லா இதுல வெந்துறட்டும் அதுக்குள்ள நம்ம அந்த மசாலாக்கு பொடிச்சிரலாம் மொதல் முதல்ல திறந்து திருப்பி விட்டுறலாம் பாருங்க வெடிக்குது பட்டு பட்டுன்னு மூடி போட்டுறலாம் வேகத்துக்குள்ள இந்த ஜார்ல பொடிச்சிடுறேன் கடுகு வெந்தயம் வறுக்கறப்ப வாசனை சூப்பரா வரும் வெளியில போனா நான் ரொம்ப நாள் ஆச்சு எங்கேயும் இந்த மாதிரி தூரமா சிட்டிக்குள்ள எல்லாம் போவே இல்லை நானு ஆவடி கிடைக்கும் தான் ஒன்னு ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் ரொம்ப அவசியமான சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் கிடையவே கிடையாது அங்கே எங்கே பார்த்தாலும் கூட்டம் கடைக்காரங்க வேற சொல்றாங்க மாஸ்க் போடாம உள்ள வராதிங்கன்னு
நிறைய பேர் உள்ள காத்து இல்ல மூச்சு முட்டுது போட மாட்டேன்னு சொல்லிட்டு மாஸ்க் எல்லாமே சுத்துறாங்க பயமா தான் இருக்கு வெளிய போயிட்டு வரதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தனால நம்ம மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா சேம எல்லாரும் வெளியே சுத்திட்டு இருக்காங்க எல்லா கடையிலயும் கூட்டம் டீ கடையில கூட்டம் அந்த கடையிலயுமே கூட்டம் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த எத்ராஜ் நாயுடு கடைக்கு போனது ஏதோ ஒரு நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் போனோம் ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு சாமா இல்ல ஆளுங்க ரொம்ப இல்லாதனால ஸ்டாக் கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காங்க போல நீங்க பேயாது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போய் பார்க்கலாம் காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க காய் நல்லா வெந்திருச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க வெதெல்லாம் சில இதில் வெளியே வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே நமக்கு ஊறுகாய் ரெடி டக்குன்னு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக வாங்கினா தான் வாசனை இருக்குது இந்த மாதிரி இதிலலாம் மாவு கலந்துருவாங்க போல் அவ்வளோவா வாசனையே இல்லை நான் எல்ஜி பெருங்காயம் வாங்கி ஊர் சைட்லலாம் நல்லா ராஜபாளையம் சைட்லலாம் ஸ்கொயர் ஸ்கொயராக நல்லா கிடைக்கும் வாசனையாக இருக்கும் இது அவ்வளோ வாசனையெல்லாம் இல்லை இப்போ இது கூட உப்பு சேர்த்துடலாம் உப்பு கூட நான் ஒரு கால் கப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாக்கி வச்சிடுறேன் உப்பு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப உப்பு சேர்த்தோன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் ரொம்பவும் உப்பாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன் கால் கப்பில் கொஞ்சம் பாக்கி வச்சுருக்கேன் பார்த்துட்டு தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து கால் கப்பு மிளகாத்தூள் இது நான் கடையில் வாங்கினது தான் வீட்டில் அரைச்சது போட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து உப்பு கல் உப்பு போடலை ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான கலாக்கா ஊறுகாய் ரெடி எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாசனை நல்லா வருது ஊறுகானாலே யாருக்கு தான் நாட்டில் ஏச்சி ஊறாது சொல்லுங்கள் சொல்லதான் நான் உப்பு பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு பத்தலைன்னா அந்த பாக்கி இருக்க உப்பையும் போட்டுக்கிறேன் ஏன்னா இது நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த காய் அதனால் கொஞ்சம் உப்பு கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த உப்பும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ அப்போ ஃபுல்லாக கால் கப்பு உப்பு போட்டுட்டேன் அவ்வளோதாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் பாட்டிலோ இல்லை செராமிக் ஜாடிலோ போட்டு வச்சிட்டோன்னா இதானே அநேகமாக ஒரு வாரத்துக்குள்ளே காலி ஆகிடும் கால் கிலோ தானே ஸோ ஈரம்படாமல் இருந்தாலே ஊறுகாயெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ சூப்பரான கேலாக்கா ஊறுகாய் ரெடி செஞ்சுட்டு இப்போ இதை மூடிலாம் போட வேண்டாம் ஏன்னா மூடி போட்டோன்னா வேர்வையில் தண்ணி இறங்கும் அதனால் அப்படியே இருக்கட்டும் ஒரு துணி வெண்ணெய் போட்டு மூடி வைக்கலாம் ஜஸ்ட் ஒரு 10-20 நிமிஷத்தில் கொஞ்சம் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது கையோடு கழுவி வச்சிட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் ஏன்னா இன்னைக்கு டின்னருக்கு வந்து சாதமே இருக்குது பருப்பு மீன் குழம்பு எல்லாமே இருக்குது சாதமும் இருக்குது அதனால் டின்னர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நான் அதை கழுவிட்டு என்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் எல்லா ஐட்டத்தையும் நான் அதையும் கழுவி வைக்கணும் ப்ளஸ் நம்ம புதுசாக வாங்குறதுல கீழே ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா ரேட் இது அதெல்லாமே கூட இப்போ எடுத்துகிட்டு தான் அதை நான் கழுவணும் உங்களுக்கு காட்டிட்டு ஜஸ்ட் ஸ்டவ்ல காட்டணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்துடும் வந்துருச்சுன்னா நம்ம கத்தி போட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த பிசுக்கு போகவே போகாது இதில் காட்டிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு காட்டினோம்னா அந்த ஸ்டிக்கர்லாம் அப்படியே தனியாக வந்துடும் கொஞ்சம் சூடு பண்ணணும்னா எடுத்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நாளையிலேருந்து யூஸ் பண்ணிடலாம் ஸோ முதல்ல இதை கழுவிடுறேன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இந்த பையில் வச்சுருக்கேன் இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீமர் பற்றி பார்த்துடலாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை இன்னைக்கு பார்த்தேன் வாங்கிட்டேன் ஏன்னா பிள்ளையார் சதுர்த்தி வேறு வரது இல்லையா ஸோ கொழுக்கட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஸ்டீமர் இருக்கிறது தான் வாங்கியிருந்தேன் இதில் இன்னொரு அடுக்கு இருக்கிறதும் இருக்குது
சோ நான் இதோட ரேட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். ஏனா சிலது வந்து இதுல ரேட் ஒட்டி இருக்காம எனக்கு கரெக்ட்டா இல்ல ஞாபகம் இல்ல பில் என் கையில கிடையாது. சோ நான் வீடியோ எடிட் பண்றப்ப உங்களுக்கு எந்த ஐட்டம் எவ்வளவு ரூபாய் அப்படினு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சோ இது வந்து ஒரு கிளாஸ் லிட்டோட வந்திருக்கு. இது வந்து சாண்ட்விச் பாட்டம். நம்ம இதுல வந்து கிரேவி இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீமரா யூஸ் பண்ணல அப்படினா ஏதாவது கிரேவியோ குழம்போ எல்லாம் வைக்கிறதுக்குமே கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதோட இது சொல்றேன் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு லிட் வந்து இதுக்குமே கூட சரியாதான் இருக்கு. அதோட லிட் இது மட்டுமே கூட தனியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுக்கு கூட இருந்தது. சோ அடுத்த ஐட்டம் என்ன பார்த்தா ட்ரியோ பிராண்டோட பவுல் நல்ல பேசன் மாதிரி பெருசா இருக்கு. இது என்கிட்ட வந்து குட்டி குட்டியா தான் இருந்தது. மாவு எல்லாம் பிசையணும் கேக் பண்றதுக்கு அதுக்குனா ஸ்டீல் இதல அத தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ இது வந்து நிறைய கடையில பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி பெருசா பேசன் மாதிரி கிடைக்கல. சோ இன்னைக்கு வந்து அங்க வச்சிருந்தாங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது எடுத்து வந்துட்டேன். இது எத்தனை லிட்டர் 3300 ml. சோ நல்ல பெரிய பவுல் இது. இதோட ரேட்டுமே இதுலயே கொடுத்திருக்காங்க. சோ அதனால சொல்றேன் 585 இது வந்து. சோ மத்ததெல்லாம் வந்து குட்டி குட்டி பவுல் தான் இருக்கு என்கிட்ட. இது வந்து நல்ல பெரிய சைஸ் பவுல் தாராளமா நம்ம மாவு எல்லாம் பிசையலாம். 4 பேர் 5 பேருக்கு சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையணும் அப்படினா இதுலயே பிசைஞ்சிரலாம். இதுவுமே ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு கிடைச்சது. ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி பேசன் மாதிரி எல்லாம் இல்ல. அதனால தான் இந்த மாதிரி வாங்குனேன். அடுத்து வந்து இது கிச்சன் டிஷ்யூஸ். இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ரேட்டுன்னு. இருந்தாலுமே நான் வந்து இது ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம சர்வ் பண்ணுவோம் இல்லையா சமைச்சிட்டு வீடியோல அது பண்றதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன் வாங்கினேன். இது வந்து குட்டி கடாய் நல்ல வெயிட்டா இருக்கு. 116 ரூபீஸ் இது. ரொம்ப சின்ன சைஸ் தான். நம்ம சட்னி குழம்பு அதெல்லாம் வந்து சர்வ் பண்ணலாம். சோ அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் சர்விங் பிளாட்டர் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சில்லி பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினாங்கன்னா. சோ இது எல்லாமே வந்து நான் சேனலுக்கு நம்ம கிரேவி ஏதாவது லாஸ்ட் சர்வ் பண்றதுக்காக வாங்கினது. இந்த மாதிரி ரெண்டு மூணு டைப்ல வாங்கியிருக்கேன். ஓவல் ஷேப்ல அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எல்லாம். அப்புறம் அந்த டிஃபன்லாம் சர்வ் பண்ணணும்னா வடை சட்னி இல்லைன்னா பொங்கல் சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது. சோ இது ரெண்டு பிளேட்டு பயங்கரமா வேர்க்குது. உப்பு ஜாடி வந்து 1 கிலோ வாங்கினா நான் ஃபுல்லா போடுற அளவுக்கு இல்லை. என்கிட்ட கொஞ்சம் ஜாடி சைஸ் சின்னதா இருந்தது. இது அதை விட ஒரு சைஸ் பெருசு. 88 ரூபீஸ். ஊறுகாய் போடணும்னாலும் போட்டுக்கலாம் உப்பு புளி எதுனாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜாடி ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் நார்மலாக நம்ம எல்லாரும் வச்சிருப்போம் இல்லையா பாட்டில் கழுவுற ப்ரஷ். நான் தண்ணி பாட்டில்லாம் கழுவோம் இல்லையா அந்த ப்ரஷ். அப்புறம் இந்த குட்டியோண்டு கிரேட்டர் சீஸ் துருவுறது இல்லைன்னா நம்ம டெய்லி டீ போடுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இஞ்சி துருவுறதுக்கு குட்டியோண்டு ஹேண்டியாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்சு 17 ரூபாய் இது. ஸோ இது ஒன்று அவ்வளோதாங்க. லாஸ்டாக இந்த மண்பானை. மண்பானை இல்லை மண் சட்டி குழம்பு காயெல்லாம் வைக்கிற மாதிரி 164 ரூபாய். கொஞ்சம் பாலிஷாக தான் இருக்குது. ஆக்சுவலாக டெரக்கோட்டா பாட் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சீசன் பண்ணணும். நம்ம அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் போட்டு ஒரு 2 நாள் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டேன். இப்போ இதில் இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டு கழுவிடலாம். அப்படியே எடுத்தோன்னா வராது. ஜஸ்ட் அடுப்பில் காட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிப்ஸு. இருந்தாலுமே நான் இப்போது இதை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். பாருங்க அவ்வளோதான் வந்துருச்சு. அப்படியே இதே மாதிரி எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம். இதுலேயுமே கூட இது ரொம்ப கூட்டிருக்காங்க. ஸோ பாருங்க இதுவும் வந்துருச்சு. அவ்வளோதான் எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் எடுத்துட்டேன். இப்போ கழுவி வச்சிட வேண்டியதுதான். ஸோ என் பொண்ணு வந்து அவளுக்கு டின்னருக்கு ஸ்பெகட்டி பண்ணிட்டு இருக்கா. நான் அந்த ரெசிபியுமே அவள் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கானோ உப்பு போட்டு
இதுல இப்போ ஸ்பெகட்டி வேக வைக்கிறதுக்கா ஆமா ஓகே அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எங்க யாருக்கும் அவ்வளவா இறங்காது அதனால அவளுக்கு வரைக்கும் அவளே பண்ணிப்பா பாருங்க கழுவுனதுக்கு அப்புறமே அதல அந்த பிசுக்கு மட்டும் அப்படியே இருக்கும் பாருங்க அத தான் என்ன பண்றேன் சூடு பண்ணிட்டு ஒரு டிஷ்யூல எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் சோ இப்போ இது எண்ணெயோட அப்படியே தடச்சோம் அப்படினா நமக்கு நீட்டா வந்துரும் பாருங்க நம்ம இல்லனா போட்டு தேய் தேயின் தேய்ச்சாலுமே அந்த பிசுக்கு வந்து போகாது ஸ்க்ராட்ச் தான் விழும் அதனால இந்த டிஷ்யூலயோ துணியலயோ கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி தடச்சிட்டோம்னா அந்த ஸ்டிக்கர்ல இருந்த கம்முமே போய்டும் பாருங்க இதுலயுமே கம் இருக்கு பாருங்க ரெண்டு இதுலயுமே தெரியதா பாருங்க இந்த கம் விளக்குனதுக்கு அப்புறமே அந்த கம் இது வந்து அப்படியே இருக்கும் பேப்பர் ஈஸியா வந்துரும் சோ இது கொஞ்சம் சூடானதோ அந்த மாதிரி எண்ணெய் வச்சு தடச்சிட்டோம்னா க்ளீனா போய்டும் பாருங்க போயிருச்சு அதே மாதிரி இந்த இதுலயுமே எல்லா இதுலயுமே அதே மாதிரி தடச்சுக்க போறேன் கொஞ்சம் சூடாகணும் வெறும் பேப்பர் வச்சு தடச்ச போகாது ஜஸ்ட் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தடச்சிட்டோம் அப்படினா ஈஸியா போயிடும் ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க நல்லா போயிருச்சு சோ அந்த மாதிரி ஸ்டிக்கரை சூடு பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு திரும்ப ஜஸ்ட் சூடு பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் வச்சு தடச்சிட்டோம் அப்படினா அந்த ஸ்டிக்கர் அது சுத்தமா போயிடும் வச்சிருச்சு இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான ஸ்பெகட்டி மட்டும் போட்டுக்கிற அதில் உப்பு சேர்த்த தண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கியா தண்ணியில் இல்லை எண்ணெய்லாம் ஊற்றலை ஜஸ்ட் அது வெந்துட்டு அப்படியே உள்ளே போயிடும் அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்க அளவு வேக வச்சுக்கணுமா ஓகே பாருங்கள் இந்த பிராண்டில் 8 மினிட்ஸ் வேக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க 8 11 மினிட்ஸ் அண்ணோ 11 மினிட்ஸ் சி ஸோ பேக்கெட்டில் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த வேக வச்சுக்கணும் நூடுல்ஸ் கொதி நூடுல்ஸ் இல்லை ஸ்பெகட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கு உடைக்க கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேக வேக ஆமா அதை பிச்செல்லாம் விடக்கூடாது அப்படியே வேக வேக தானாவே அப்படியே உள்ள போலனாலும் ஒரு நைஃப் வச்சு அப்படியே உள்ள தள்ளி விட்டுறணும் தேவையான இன்கிரீடியன்ட்லாம் என்னென்ன சொல்லு பார்க்கலாம் நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் பூண்டு எவ்வளோ பல்லு ஒரு 5-6 பல்லு இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரை சில்லிஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஹாஃப் ஆனியன் பெரிய ஆனியனால ஹாஃப் எடுத்துக்கோ ஓகே ஸ்பைஸ்க்கு கொஞ்சம் சில்லி பத்தாததுக்கு கொஞ்சம் ஆக்சுவலா அவங்க ஃப்ரெஷ் ரெட் சில்லி சேப்பாங்க இல்லையா ஆமா ஓகே அது இல்லங்கிறதுக்காக அவ ட்ரை ரெட் சில்லிய இந்த மாதிரி சிசர்ல கட் பண்ணி எடுத்துர்க்கா உப்பு போடணுமா ஆமா ஓகே அவ்வளவுதான பட்டரா இல்ல பட்டர் இல்ல ஆலிவ் ஆயில சோ நம்ம பண்ற டிஷ் பேர் வந்து அல்லியோ ஏ ஒல்லியோ அப்படினா வந்து இத்தாலியன்ல ஆலிவ் ஆயில் அண்ட் பூண்டு அல்லியோனா ஆலிவ் ஆயில் ஒல்லியோனா என்ன பண்றீங்க ஆயில் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நல்லா நிறைய ஆயில் சேர்க்கணும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் garlic உள்ள போட்டுறோம் ஒரு நிமிஷம் ஸ்டவ் ஆன்ல இல்ல எல்லாம் அப்படியே சேர்க்க போறாங்க இப்போ garlic ஃபர்ஸ்ட் போட்டுறலாம் அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு லோ சிம்ல இருக்கிற அளவு ஸ்டவ் வச்சா போதும் ஓகே ரொம்ப கம்மியா இருக்கணும் ஓகே லைட்டா அது அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கணும் இன்ஃபியூஸ் ஆகணும் டக்குன்னு வேகாம ஓகே அது பாஸ்தா எவ்வளவு இருக்கும் ஒரு 50 கிராம்ஸ் இருக்குமா பாஸ்தா அது தெரியல எனக்கு கரெக்டா இருக்கும் திங்க ஒரு ஆளுக்கு சாப்பிடுற அளவுக்கு இப்படி சொன்னா எப்படி அளவு அளவு ஒரு 40 பாஸ்தா குச்சி இருந்திருக்குமா அதுல ஒரு 40 ஸ்டிக்ஸ் அவ்வளவுதான் போட்டிருக்கா ஒரு ஆளுக்கு மட்டும் ஸோ நல்ல லோவில் இருக்கு இதுலயே பூண்டு அப்படியே வேகணும் நம்ம garlic கொஞ்சம் லைட்டா அப்படியே கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு சோ நம்ம இதுக்குள்ள மிளகாய் போட்டுறோம் அதுக்கு அப்புறம் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் போட்டுறோம் ஓகே பூண்டு வாசனை நல்லா வருது ரொம்ப ஸ்லோ குக் பண்ணனால நம்ம புல்லுல வச்சோம்னா டக்குன்னு கோல்டன் கலர்ல ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது போல இந்த ரெசிபிக்கு வெங்காயம் எவ்வளவு தூரம் வதக்கணும் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர்
salt நம்ம ஏன் ஆட் பண்ணலனா நம்ம இதுல இருக்க ஸ்டார்ச் வாட்டரும் போடுவோம் அது உப்பு போட்டிருக்கனால அதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாத்துட்டு ஓகே அந்த வடிகட்டின தண்ணியை வேக வைக்கறப்ப கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவைக்கு ஏன்னா நம்ம பாஸ்தா வந்து அல்டென்டேவா தான் நம்ம வேக வைக்கிறோம் சோ அது வந்து உள்ள வந்து ஹாஃப் குக்கடா இருக்க மாதிரி இருக்கும் அல்டென்டேனா மேல நல்லா வெந்திருக்கணும் உள்ள வந்து ஒரு லைன் அப்படியே கொஞ்சம் மாவு மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும் இல்லையா நல்லா ஃபுல்லா வேக கூடாது அதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் நம்ம இதில போட்டு பிளஸ் இந்த ஆலிவ் ஆயில் அதுல இருக்க ஸ்டார்ச் எல்லாம் சேர்த்து ஒரு சாஸ் கோட்டிங் மாதிரி வரும் ஓகே சோ இதெல்லாம் நமக்கு தெரியாது அத ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சா இந்த pan இருக்குறத ஆ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இதுல இருந்து டைரக்டா ப்ளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணியோட ஓகே வடிக்க எல்லாம் வேண்டாம் அபி நீ என்னடா பண்ணப் போற டின்னருக்கு அவங்க சாதம் வேண்டாமா ரெண்டு பேருக்கும் அதனால அவங்கவங்க டின்னர் அவங்கவங்க செஞ்சிக்கணும் ஓ காட் என்ன அவனுக்கு பாஸ்தா வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொல்லிட்ட நீ அதனால அவளுக்கு வரைக்கும் செஞ்சிக்கறா நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாம் பார்த்தா ओके नहीं ना बगा स्विगी आ रहा है ना लेकिन दिखाऊं हम्म ना पता वरकिन हम पोटर का अलगा ओराल के आवल को ओराल को पोत हूँ नाला साप रहोंगे ना कोड़ा कुंज में पोड़ा बंदी वरों अमेरिका तानियो कुंज ऐड पने का हम तानिये कुंज सेट करना वेगर चलाना अलग हाफ को कर को इधर लो पोते ना कुंज में पास आउट करना ओके सो வந்து பார்ஸ்லே போடுவாங்கலாம் நமக்கு இங்க பார்ஸ்லே கிடைக்கல அதனால கொத்தமல்லி பார்ஸ்லே வந்து நம்ம கொத்தமல்லி மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு சோ இது फ्लेவர் வந்து நமக்கு garlic and இந்த மல்லில இருந்து வரும் இல்லையா ஆலிவ் ஆயில் ஓகே சோ போ மல்லியலையும் ஆட் பண்ணிக்கறா நிறையவே சேர்த்திருக்கியா ஓகே வெஜிஸ் எதுவும் இல்ல நான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன் வெஜிஸ் வேணும்னா போட்டுக்கலாம் இதுக்கு போடுற மாதிரி ஒண்ணும் இல்ல மஷ்ரூம் இருந்தத மத்தியானம் ரெடி பண்ணியது பண்ணிட்டேன் காய்க்கு இல்லனா அந்த கேப்சிகம் வேற என்ன போடலாம் பேபி கார்ன் கார்ன் அதலாம் போடலாமா கார்ன்லாம் போட மாட்டாங்களா வேற என்ன காய் போடலாம் வெறும் garlic flavor-ஏ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லதா சிம்ல வச்சு இல்ல நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் இங்க மாத்திட்டு கொஞ்சம் இன்ஜினைஸ்ட் ஆயிருச்சா காரமா சாப்பிடுறதுனால நம்ம காரம்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம கேட்ட மாதிரி போட்டுட்டோம் தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சு க்ளோஸ் ப்ளஸ் பாத்தீங்கன்னா க்ளாசியா தெரியும் உங்களுக்கு பாருங்க அந்த மாதிரி ஷைனிங்கா இருக்குல அந்த ஸ்டார்ச்ல இதோட ஸ்டார்ச் இருந்துச்சு இல்லையா அந்த தண்ணி சேர்த்தனால அப்படியே க்ளாசியா ஆயில் எல்லாம் சேர்ந்தனால ஒரு கிளாசி கோட்டிங் மாதிரி இருக்கு சக்கர் பொடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டோம் இப்ப டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம் என்ன ஒரு பியூட்டினா என் பசங்க ரெண்டு பேருக்குமே உப்பு இருக்கா இல்லையா அப்படினு தெரியாது உப்பு தான் மெயின் டேஸ்ட் அதனால எது செஞ்சு கொடுத்தாலும் சமத்தா சாப்பிடுவாங்க பெருசா குறை எல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் தான் உப்பு பார்க்கணுமா ஓகே ஓகே போடு ஓகே சூப்பர் அப்ப நம்ம கொஞ்சம் வேக வச்சது போக ஸ்பெகட்டி அல்லியோ ஒலியோ ரெடி ஆயிடுச்சு இந்த சர்வ் பண்றதுக்கு நான் புடிச்சா வாங்கிட்டு வந்த பிளாட்டர் ஒண்ணா இருந்தா எடுத்துக்கோ கழுவிடா சோ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த இதெல்லாம் எப்பயுமே அவ செய்யற வேலையை ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடுவா அதனால எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை எனக்குமே கூட ஹெல்ப் பண்ணுவா இருந்த பாத்திரம் கழுவுறதுலாம் சோ அவ செய்யறப்பமே கூட எல்லா ஏரியாவும் கிளியர் பண்ணிட்டு போயிடுவா அதனால சில வீட்டில் பசங்க அப்படி போட்டுருவாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு செய்ய விட மாட்டாங்க இங்கே அந்த பிரச்சனைலாம் கிடையாது ஸோ தேங்க்ஸ் அண்ணு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டினதுக்கு எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எஸ் இதில் தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன் நாளைக்கு சாதம் வடிச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு நாள் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மண்சட்டி ரெடி ஆகிடும் பாக்கி பாத்திரம் எல்லாமே இதை நல்லா கழுவிட்டேன் இப்போ துணி வச்சு தொடச்சி எடுத்து வச்சுட்டா நாளைக்கு எடுத்து உள்ள வச்சிடலாம் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே அதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து நான் கொழுக்கட்டை ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன் போன வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு போஸ்ட் பண்ண ரெசிபிஸ் 8 டைப்பான கொழுக்கட்டை ரெசிபி ஒரே வீடியோல போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க சோ இன்னும் 2-3 நாள்ல வந்து நான் இந்த தடவை புதுசா ஏதாவது கொழுக்கட்டை ரெசிபியுமே கூட நான் ஷேர் பண்றேன் சோ இன்னைக்கு பிளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்
பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் யூஸ் கை